இனி செய்திகளை எக்ஸ்பிரஸ் செய்திகளாக பார்க்கலாம். செயற்கையான தடையை ஏற்படுத்தி ஊழல் முறைகேடுகளுக்கு வழிவகுத்துள்ள இ பாஸ் முறை இனியும் தேவையில்லை என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் இ பாஸ் முறையை தொடர்ந்து நீட்டித்து வருவது மனிதநேயமற்ற செயல் என விமர்சித்துள்ளார். இதனால் திருமணம், மருத்துவ சிகிச்சை, இறப்பு உள்ளிட்ட அவசர தேவைகளுக்கு கூட போக முடியாமல் மக்கள் அலைக்கழிக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இ பாஸ் வழங்கும் நடைமுறையில் தொடக்கத்தில் இருந்தே ஊழல் தாராளமாக நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டுள்ள மு க ஸ்டாலின் இதனை அதிமுக அரசு கண்டுகொள்ள மறுப்பதாகவும் சாடியுள்ளார். மத்திய அரசே இ பாஸ் கட்டாயமில்லை என்று அறிவித்த பிறகும் தமிழக அரசு இந்த நடைமுறையை உள்நோக்கத்துடன் வைத்திருப்பது ஏன் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். எனவே செயற்கையான தடையை ஏற்படுத்தி மக்களை இன்னல்படுத்தும் இ பாஸ் நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும் எனவும் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 43,000 நெருங்கியுள்ளது. புதன்கிழமை விலையை ஒப்பிடுகையில் வியாழக்கிழமை விலை கிராமுக்கு 50 ரூபாயும் சவரனுக்கு 400 ரூபாயும் அதிகரித்துள்ளது. வியாழக்கிழமை மாலை நிலவரப்படி ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 42,992 ரூபாயாக உள்ளது. ஒரு கிராம் தங்கம் 5,374 ரூபாயாக இருக்கிறது. வெள்ளியும் வியாழக்கிழமை ஒரு கிராம் 2 ரூபாய் 40 காசுகள் அதிகரித்து 81 ரூபாய் 60 காசுகளாக உள்ளது. கடந்த 5 வாரங்களில் மட்டும் சுமார் 6,000 ரூபாய் தங்கம் விலை உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. வரும் நவம்பர் மாதம் முதல் பள்ளிகள் திறக்க வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி முதற்கட்டமாக 10, 11 மற்றும் 12 வகுப்புகளுக்கும் அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த வகுப்புகளுக்கும் பள்ளிகள் திறக்க வாய்ப்புள்ளன. பள்ளிகள் திறக்கப்பட்டாலும் மாணவர்களுக்கு காலை மற்றும் பிற்பகலில் சுழற்சி முறை வகுப்புகளை நடத்துவது குறித்தும் பள்ளிக்கல்வித்துறை ஆலோசித்து வருகிறது. இந்த ஆண்டு வழக்கத்திற்கு மாறாக பள்ளிகள் திறப்பதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளதால் காலாண்டு மற்றும் அரையாண்டு தேர்வுகளை கைவிடுவதோடு மார்ச் மற்றும் ஜூன் மாதத்தில் பொதுத் தேர்வு நடத்தவும் பள்ளிக்கல்வித்துறை ஆலோசிப்பதாக பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சத்தியமங்கலம் வனப்பகுதியை விட்டு கூட்டமாக வெளியேறும் புலிகளை வனத்துறையினர் வீடியோ எடுத்துள்ளனர். சத்தியமங்கலம் வனப்பகுதியில் உள்ள சின்ன பண்ணாரி பகுதியில் வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது வனப்பகுதியில் இருந்து சில புலிகள் கூட்டமாக வெளியே வந்தன. இதனை வீடியோ எடுத்து வெளியிட்டுள்ள வனத்துறையினர் வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லுமாறு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் புதியதாக 195 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கொரோனா பரவலால் புதுவையின் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 4,621 அதிகரித்துள்ளது. புதியதாக புதுச்சேரியில் 176 நபர்களுக்கும் காரைக்காலில் 19 நபர்களுக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 2,800 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 1,843 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஒரே நாளில் 5 பேர் உயிரிழந்ததை அடுத்து கொரோனாவால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 70 உயர்ந்துள்ளது. நெல்லை அருகே சட்டவிரோதமாக குளத்து மண் கடத்தலில் ஈடுபட்ட 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். பத்தமடை அருகே பூலாங்குளத்தில் சட்டவிரோதமாக JCP உதவியுடன் டிராக்டரில் மண் கடத்துவதாக போலீசிற்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அங்கு சென்ற போலீசார் JCP இயந்திரம் மற்றும் டிராக்டர்களை பறிமுதல் செய்து காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். கடத்தல் தொடர்பாக மாரிமுத்து, முத்துகிருஷ்ணன் உள்ளிட்ட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் 5 பேரை கைது செய்தனர். மண் கடத்தலில் தொடர்புடையவராக கருதப்படும் வேல்முருகன் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். உதவி ஆட்சியர் அலுவலக ஊழியர்களுக்கும் இந்த கடத்தலில் தொடர்புள்ளதாக குற்றச்சாட்டு உள்ளது. ரஷ்யாவில் விழிப்புணர்வு பிரச்சாரத்திற்காக 9 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை கொண்ட வைக்கால் ஏரியை 5 நீச்சல் வீரர்கள் நீந்தி கடந்துள்ளனர். உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரியான வைக்கால் ஏரி எதிர்கொள்ளும் சுற்றுச்சூழல் அச்சுறுத்தல்கள் குறித்து பொதுமக்களின் கவனத்தை ஈர்க்கும் முயற்சியாக இந்த நிகழ்வு நடைபெற்றுள்ளது. 55 கிலோமீட்டர் அகலமுள்ள ஏரியை 5 நீச்சல் வீரர்கள் அரை மணி நேரத்திற்கு ஒருவர் என மாறி மாறி தொடர் நீச்சல் அடித்து 18 மணி நேரத்தில் கடந்துள்ளனர். அமெரிக்க தேர்தலில் வெளிநாடுகளின் இணைய தலையீடுகள் குறித்து தகவல் அளிப்போருக்கு 75 கோடி ரூபாய் பரிசு வழங்கப்படும் என அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளது. 2016 நடைபெற்ற அமெரிக்க அதிபர் தேர்தலின் போது ரஷ்யாவின் தலையீடு இருந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் ஹிலாரி கிளின்டனின் நன்மதிப்பை குலைக்கும் வகையில் இமெயில்கள் ஹேக் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டதாக கூறப்பட்டது. இந்நிலையில் அதிபர் தேர்தலில் அந்நிய சக்திகளின் தலையீடு குறித்து தகவல் அளிப்பவர்களுக்கு பரிசு வழங்கப்படும் என அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளது.
ஜப்பானின் சோனி நிறுவனம் தனது மின்சார காரின் மாதிரியை வெளியிட்டுள்ளது. 4.8 நொடிகளில் 100 கிலோமீட்டர் வேகத்தை அடையும் இந்த கார் அதிகபட்சமாக மணிக்கு 240 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது. காரின் முன்புறம் மற்றும் பின்புற பகுதியில் 200 கிலோவாட் திறன் கொண்ட என்ஜின்கள் பொருத்தப்பட்டுள்ளன. ஓட்டுநரின் மேற்பார்வையுடன் பெரும்பாலும் தானியங்கி முறையில் இயங்கும் வகையில் சோனியின் மின்சார கார் வடிவமைக்கப்பட்டுள்ளது. வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி அளித்து வரும் கடனுக்கான ரெப்போ விகிதம் 4% மாற்றமின்றி தொடரும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் அறிவித்துள்ளார். நாணய கொள்கை கூட்டத்திற்கு பின் பேசிய அவர், கொரோனாவால் நடப்பு நிதியாண்டில் முதல் அரையாண்டு அனைத்து துறைகளும் மிகப்பெரிய சரிவை சந்தித்துள்ளதாக கூறினார். இந்திய பொருளாதாரம் மீண்டு வர முயற்சிக்கும் வேளையில் அதிகரிக்கும் கொரோனா தொற்று காரணமாக மீண்டும் முடங்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக சக்தி காந்ததாஸ் கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சரிவிலேயே இருப்பதாக கூறிய அவர், மக்களின் பணப்புழக்கத்தை அதிகரிக்க நபார்டு வங்கி மூலம் 10,000 கோடி அளிக்கப்படும் என்றும் சக்தி காந்ததாஸ் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டின் 2வது காலாண்டில் பணவீக்கம் அதிகரித்தே காணப்பட்டுள்ளது என்று கூறிய அவர், நிதியாண்டின் 2வது பாதி சாதகமாக இருக்கும் என்றார். மாவட்டம் போடிநாயக்கனூர் பகுதியில் வீசிய சூறாவளி காற்றால் சுமார் 20 மேற்பட்ட வீடுகள் இடிந்து விழுந்தன. மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதிகளான தேனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் போடிநாயக்கனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சூலப்புரம், பொட்டிபுரம், தம்பி நாயக்கன்பட்டி உள்ளிட்ட இடங்களில் நேற்று பலத்த சூறாவளி காற்று வீசியது. இதனால் அப்பகுதியில் உள்ள 20 கூரை மற்றும் ஓட்டு வீடுகள் இடிந்து விழுந்தன. மேலும் 10 மின்கம்பங்கள் சாய்ந்து விழுந்தன. இருப்பினும் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. சேதமடைந்த வீடுகளுக்கு அரசு இழப்பீடு வழங்க பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் அரசு பள்ளியில் சேர வாருங்கள் என முன்னாள் மாணவர்கள் வாட்ஸ்அப் குழுவில் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சூனாம்பேடு கிராமத்தில் அமைந்துள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 10 முன்பு 1200 மாணவ மாணவிகள் படித்து வந்த நிலையில் தற்போது வெறும் 250 மாணவர்கள் மட்டுமே படித்து வருகிறார்கள். நடந்து முடிந்த +1 +2 தேர்வுகளிலும் இந்த பள்ளி 100% தேர்ச்சியை பெற்றுள்ளது. இந்நிலையில் தாங்கள் படித்த பள்ளியை வெகு மக்களிடம் கொண்டு சேர்க்கும் ஆர்வத்தில் முன்னாள் மாணவர்கள் சூனாம்பேடு முன்னாள் மாணவர்கள் பேரவை என்ற வாட்ஸ்அப் குழுவை தொடங்கி அதன் மூலம் அரசு பள்ளியில் சேர விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார்கள். தேர்ச்சி விகிதத்தை சுட்டிக்காட்டி பொதுமக்களிடம் தங்கள் பிள்ளைகளை அரசு பள்ளியில் சேர்க்க வேண்டுகோள் விடுத்து வருகிறார்கள். ஏவிடி கப்புடன் இடைவெளி எடுத்துக்கொள்ளும்.